முக்கிய செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் நாளை ஒரே கட்டமாக தேர்தல். 60 தொகுதிகளும் பதற்றமானவை என்பதால் பலத்த பாதுகாப்பு. புதிய அமைச்சர்கள் சிவபதி, முக்கூர் சுப்பிரமணியன் பதவியேற்றனர். ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். எஸ் எம் கிருஷ்ணா மீதான சுரங்க ஊழலை விசாரிக்க லோக் ஆயுக்தாவிற்கு தடை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. கைது செய்யப்பட்ட சசிகலா உறவினர் ராவணன் ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மணிப்பூர் மாநிலத்திற்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அங்கு 350 கம்பெனி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து தொகுதிகளும் பதற்றமானவை என்பதால் 350 கம்பெனி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 279 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள 60 தொகுதிகளில் 2357 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஆயுதமேந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிளான் ஃபார் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி ஃபார் தீஸ் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஹேஸ் பின் ஃபைனலைஸ்ட். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ப்ரொவைடட் ஆல் டுகெதர் 350 கம்பெனிஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம் police forces and state armed police forces from other states. We will be deploying these forces, that is 350 companies in total, at all the polling stations in Manipur. Manipur மாநிலத்தில் மொத்தம் 1,740,820 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே பலத்த பாதுகாப்பிற்கு இடையில் மணிப்பூரில் வேட்பாளர் ஒருவரின் இல்லத்தில் இன்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இந்நிலையில் வரும் 30 தேர்தல் நடைபெறவுள்ள பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி இன்று வெளியிட்டது. அதில் 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும், மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் எனப்படும் சிறிய வகை கணினியும், 12 வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப்புடன் 5,000 ரூபாய் பணமும் கொடுக்கப்படும் என்று பாஜக உறுதியளித்துள்ளது. பாஜகவின் இந்த தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் செயல் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. புதிதாக பதவியேற்றுள்ள 2 தமிழக அமைச்சர்களுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழக அமைச்சரவையை முதல்வர் ஜெயலலிதா 7வது முறையாக மாற்றியமைத்துள்ளார். இதன்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக என் ஆர் சிவபதி மற்றும் முக்கூர் சுப்பிரமணியம் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக அமைச்சர்கள் சிவபதி மற்றும் முக்கூர் சுப்பிரமணியம் ஆகியோர் இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்படுவதால் ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறதா என மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை அருகே வல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைச்சர்களை மாற்றுவது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை என்றாலும் அடிக்கடி மாற்றப்படுவதால் யார் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுவதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடைபெறுகிறதா, நீதிமன்ற ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் முதலமைச்சர் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலாக்காக்களை மாற்றுவது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை என்பது உண்மையாக இருந்தாலும் கூட, அமைச்சர்களுக்கு ஒரு போதிய வாய்ப்புகளை அவர்கள் கொடுத்தால்தான்
அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அமைச்சர்கள் மட்டுமல்ல அதிகாரிகள் கூட அடிக்கடி மாற்றப்படுவதனுடைய அந்த துறையிலே இருந்து மாற்றப்படுவதனுடைய விளைவு என்னாகும் என்று சொன்னால் ஒரு நிலைத்த வளர்ச்சிக்கு அது இடையூறாக ஆகும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா மீதான சுரங்க ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க லோக் ஆகித்தா நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கர்நாடக மாநில சுரங்க உரிமம் வழங்கியதில் பெருமளவு ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் அதனால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மாநில லோக் ஆகித்தா குற்றம் சாட்டியிருந்தது. கர்நாடக முன்னாள் முதல்வர்களும் இதற்கு காரணம் என்று லோக் ஆகித்தா தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து எஸ் எம் கிருஷ்ணா அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் சுரங்க ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தனது பெயரை விடுவிக்க மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து எஸ் எம் கிருஷ்ணா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் கிருஷ்ணா மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க லோக் ஆகித்தா நீதிமன்றத்திற்கு தடை விதித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சசிகலாவின் உறவினர் ராவணனை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை மேற்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவினர் பதவி வாங்க வேண்டும் என்றால் ராவணன் மூலமாகவே காரியத்தை சாதித்து வந்தார்கள். சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டபோது சசிகலாவின் சித்தப்பா மருமகன் ராவணனும் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இந்நிலையில் ராவணன் நில மோசடி குற்றச்சாட்டு உட்பட சில புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது கொலை குற்ற வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்ததாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. அவர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். இதனிடையே ஜெயலலிதா அடிக்கடி பாராட்டி பேசும் சசிகலாவின் அண்ணன் சுந்தரவதனம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதேபோல் நடராஜனின் சகோதரி வைஜந்தி மற்றும் சசிகலாவின் உறவினர் சந்தான லட்சுமி ஆகியோரும் அதிமுகவிலிருந்து தற்போது நீக்கப்பட்டுள்ளனர். மறைந்த கேரள ஆளுநர் ஃபருக் மரைக்காயின் உடல் 36 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கேரள ஆளுநர் எம் ஓ எச் ஃபருக் மரக்கையார் நேற்று காலமானார். இவரது உடலுக்கு புதுவை ஆளுநர் இக்பால் சிங், முதலமைச்சர் ரங்கசாமி, கேரள முதல்வர் உம்மன்சாண்டி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் ஃபருக் மரக்கையார் உடல் இன்று மாலை புதுச்சேரி உப்பளம் மசூதி அருகே 36 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இவரது மறைவையொட்டி புதுச்சேரியில் 3 நாள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். உடல்நலக் குறைவால் ஓய்வெடுத்து வந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சரிடம் நடிகர் ரஜினிகாந்த் தானே புயல் நிவாரண நிதிக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கினார். தமிழக அரசுக்கு எதிராக சென்னை மெரினாவில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் 400 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் கல்லூரியில் பயிலும் செவிலியர்களுக்கும் அரசு வேலை என்று கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. அரசின் இந்த அறிவிப்பிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அரசு கல்லூரி செவிலியர் மாணவிகள் இன்று 5வது நாளாக போராட்டம் நடத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மாநில கல்லூரியின் எதிர்ப்புறம் 400க்கும் மேற்பட்ட பயிற்சி செவிலியர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்த காவலர்கள் செவிலியர்களை தரதரவென்று இழுத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே விழுப்புரம், நெல்லை மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி செவிலியர் மாணவிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு கல்லூரி செவிலியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்த அரசாணையை உடனடியாக அமல்படுத்த கோரியும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. லாரிகள் தாக்கப்படுவது நிறுத்தாவிட்டால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு லாரிகள் இயங்காது.
தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே மோதல், திமுக கவுன்சிலர் தாக்கப்பட்டார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.